வரலாற்றில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. புதுமை புயலென புறப்பட்டது. புரட்டு உபதேசங்கள் மண்ணில் புதைய மாணிக்கம் ஒன்று தலைநிமிர்ந்து நின்றது. 16 நூற்றாண்டில் மாபெரும் புரட்சியாளரும் இறையியல் அறிஞரும் திருச்சபையின் சீர்திருத்தவாதியுமான மார்ட்டின் லூதர் தனது 95 சத்திய விளக்கங்களை 1517 ஆண்டு விட்டன்பர்க் என்ற தேவாலயத்தில் அறைந்து வைத்த திருநாள் அக்டோபர் 31. மதத்தின் பெயரால் நடந்த அநியாயங்களை அகற்றவும் அறியாமையில் அகப்பட்டு அறிவீனர்களாக்கப்பட்ட மக்களை உயிர்ப்பிக்கவும் தோன்றியவரே மார்ட்டின் லூத்தர். பட்ட படிப்புகளை முடித்த இவர் துறவரத்தில் நாட்டம் கொண்டார். குருவாக பட்டம் பெற்றார். போப்பின் தவறான அணுகுமுறையை கண்டதால் கொதித்தெழுந்தார். பாவ மன்னிப்பு சீட்டுக்கும் போப்புக்கும் அவர் எதிரியானார். விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிப்பு என்பதில் உறுதியாயிருந்தார். இது நிமித்தம் இவர் மத விரோதி என்று சமயவாதிகளால் வெறுக்கப்பட்டார், மிரட்டப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், பின்பு விரட்டப்பட்டார். எனினும் எந்த எதிர்ப்புகளையும் கண்டு அவர் துவண்டு போகவில்லை. ஆண்டவரின் பலத்தினால் அறியாமையை அகற்ற தைரியத்துடன் போராடினார். திருச்சபை வரலாறு இவரால் திருத்தி எழுதப்பட்டது. ரோம திருச்சபையில் திருப்பம் ஏற்பட்டது. புரொட்டஸ்டன்ட் திருச்சபை உருவானது. ஒவ்வொருவர் கைகளிலும் வேதாகமம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக புதிய ஏற்பாட்டை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவரும் இவரே. வேதாகமத்தால் மக்கள் ஞான ஒளி பெற்றனர். அவர்களின் அறியாமை என்னும் இருள் மறைந்து போனது. இப்படி மாபெரும் புரட்சி செய்த இவருக்கு சீர்திருத்தத்தின் தந்தை, சிந்தனை சிற்பி, செயல் வீரர், புதுமையின் பிறப்பிடம், பூமிக்கு ஒரு அதிசய அருட்கொடை என்றெல்லாம் பெயர்கள் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பரே, புரட்டு உபதேசங்களைக் கண்டு அவற்றை அகற்றவும் சீர்திருத்தவும் நீங்களும் எழும்புவீர்களா? ஜபம் செய்வோமா? எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, மார்ட்டின் லூதரைப் போல நாங்களும் சத்திய வசனத்தை சத்தியமாய் போதிக்கவும் அதன்படி வாழவும் உதவி செய்யும். ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.